தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மத்திய பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிருப்தி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை என்பது வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல விளிம்பு நிலை மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் அளிக்காத பட்ஜெட் என அவர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்துள்ள 2023-24 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டம் தமிழ்நாட்டிற்கு எந்தவித திட்ட அறிவிப்பும் இன்றி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது மிகுந்த வேதனை அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட நிதி ஒதுக்கீடு இல்லை என்பது வேதனை அளிப்பதாக இருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூறுகையில், ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரியில் கொண்டு வந்துள்ள மாற்றம், இருக்கின்ற 157 மருத்துவக் கல்லூரிகளில் 157 புதிய நர்சிங் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு, மாநிலங்களுக்கு மூலதன செலவினங்களுக்காக வட்டியில்லா கடன், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது போன்றவை வரவேற்கத்தக்க அம்சங்களாக இருப்பது ஆறுதல் என்றாலும், தனிநபர் வருமான வரி மாற்றங்கள் வெறும் நியூ ரெஜிம், அதாவது புதிய முறைக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பது ஒரு சாராருக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் இருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்களை ஓல்ட் ரெஜிம், அதாவது பழைய முறைக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் GST இழப்பீடு வழங்குவதை குறைந்தது மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் கோரிக்கை ஏற்கப்படாததும், தேர்தல் நடைபெறப்போகும் மாநிலங்களை மட்டுமே குறிவைத்து வளர்ச்சி திட்டங்கள் நிதி உதவிகள் அறிவிக்கப்படுவதும், ஒன்றிய நிதிநிலை அறிக்கை அனைத்து மாநிலத்துக்கும் ஆனது என்பதிலிருந்து முற்றிலும் விலகிச் செல்வதை காட்டுகிறது. மாநிலங்களுக்கு மூலதன கடன் வழங்குவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டுள்ளதால் மாநிலங்களுக்கு முழு பயனும் வராது. இது மாநிலங்களுக்கு வழங்கப்படும் கடன் என்பதால் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி மாநிலங்களின் தேவைகளுக்கு ஏற்ப கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த இப்படி பல நிபந்தனைகளை விதித்து பயனை தடுப்பது முறையாகாது என மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி ஏற்றம், பணவீக்கம் ஆகியவற்றை புறக்கணித்து மாநிலங்களின் நிதி சுதந்திரத்திற்காக எந்தவித ஆக்கப்பூர்வமான முயற்சிகளையும் முன்னெடுக்காமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த பட்ஜெட் அறிக்கையானது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எந்த ஒரு நம்பிக்கையையும் அளிக்கவில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஒன்றிய பட்ஜெட் வழக்கம் போல பெரும் ஏமாற்றத்தையே ஏற்படுத்தியுள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.